என்ற பாரதிதாசனின் வரிகளுடன் என் உரையை தொடங்குகிறேன். பெரியார் யார்? ஈராயிரம் ஆண்டுகள் ஏங்கி கிடந்த பின்னர் வாராது போல் வந்த மாமணிதான் பெரியார். சமூக நீதியை நிலைநாட்டிய நாயகர், சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கியவர். இடஒதுக்கீட்டுக்காக முதல் முதலாக அன்றே இந்திய அரசியல் சட்டம் திருத்திட வைத்தவர். விதி என்று ஒன்றும் கிடையாது, சொந்த மதியை பயன்படுத்தி வென்றிடச் சொன்னவர். மண்ணுக்கும் பெண்ணுக்கும் மக்களுக்கும் தன்மானம் வேண்டும் என்று முழங்கியவர். எதையும் ஏன், எதற்கு, எப்படி என எல்லோரையும் கேட்க வைத்தவர். ஐரோப்பாவின் டார்வின், கார்ல் மார்க்ஸ், ஃப்ராய்டு பல நூற்றாண்டுகளில் ஏற்படுத்திய புரட்சியை ஒரு தனி மனிதராக ஒரே நூற்றாண்டில் தமிழகத்தில் சாதித்து காட்டிய மாபெரும் புரட்சியாளர் தான் பெரியார். பெரியார் பிறக்கவில்லை என்றால் சாலை கற்களெல்லாம் சாமிகளாகி வாழ்க்கை போக்குவரத்தை விபத்துக்குள்ளாக்கி இருக்கும். திருமணம் என்ற பெயரில் பெண் வீட்டாரின் ரத்தம் உறிஞ்சப்பட்டு சுயமரியாதை என்பது கனவாய் போயிருக்கும். எழுத்து சீர்திருத்தங்களின்றி சீக்காளியாய் தமிழ் சிதைந்திருக்கும். தேசம் தேசியம் என்ற போர்வையில் இன உணர்வற்ற தமிழன் தும்முவதற்கு கூட காவடி எடுத்துக் கொண்டிருப்பான் தில்லிக்கு. ராகுவும் கேத்துவும் யமகண்டமும் நிகழ்காலத்தை உதிர்காலமாக்கி இருக்கும். ஆக மொத்தத்தில் பெரியார் பிறந்திருக்கவில்லை என்றால் 94 வருடங்கள் தமிழன் பின்தங்கியிருப்பான். பெரியாரால் தான் நாம் இன்று வாழ்கிறோம் என்பதற்கான காரணங்கள் ஒன்றா இரண்டா அடுக்கிக் கொண்டே போகலாமே. 1000 ஆண்டு அறியாமையை வீழ்ச்சியடைய செய்தது அவர் தந்த பகுத்தறிவு உணர்ச்சி, தமிழகத்தின் மறுமலர்ச்சி. பெரியார் வந்த பிறகுதான் தமிழனின் முதுகு நிமிர்ந்தது, சுயமரியாதைக்கு மீசை முளைத்தது. சுருங்கச் சொன்னால் நமக்கு நம் சுயத்தை உணர்த்தியவர் பெரியார். அவர் நடந்ததால் வைக்கத்தில் ஈழவனுக்கு இருள் விலகியது. இன்று 542 உறுப்பினர்களை கொண்ட மக்களவையிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மீரா குமார் அவர்கள் மக்களவை சபாநாயகராக கோலோச்சுகிறாரே. உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரே. தமிழகத்திலும் இன்று பல உயர் பதவிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது பெரியாரின் கொள்கைகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தானே சொல்ல முடியும். ஆக பெரியார் அவர்கள் பணக்காரராக பிறந்தார், ஏழைகளுக்காக பாடுபட்டார். மேல் சாதி என்று சொல்லப்படுகிற சாதியிலே பிறந்தார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார். நூற்றாண்டு விழாக்கள் எல்லாம் காற்றோடு போகும் காலம் இது. ஆனால் காலத்தின் உயிர்காற்றே பெரியாரே, வாழட்டும் முன் சரிதம். நன்றி, வணக்கம்.